பாதி படம் தான் பார்த்தேன், அதுங்களை பார்க்க முடியல. கேஜிஎஃப் மாதிரி ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், பழைய கதை தான். எப்படி ப்ரோ இருந்துச்சு மூவி? படம் நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். என்னென்னலாம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு, நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் மூவியில்? கிளைமேக்ஸ் ட்விஸ்டாக வச்சுருந்தாங்க. எமோஷ்னல்னு சொல்ல முடியாது, கிளைமேக்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ரொம்ப எமோஷ்னல்லாம் கிடையாது. அது ரிவீல் ஆகிற இடம் நல்லாயிருக்கும். ஜிவிஎம் தான் மெயின் பில்லரு, ஆக்சுவலி கேங்ஸ்டர் தான், அவர் தான் மெயின் பில்லரு, படத்தை அவர் தான் தூக்கிட்டு போகிறது. ஆமாம், கேஜிஎஃப் மாதிரி நல்லாயிருக்கு, ஆக்ஷனாக நல்லாயிருக்கு, மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு 1-2 மியூசிக் தான் இருந்துச்சு, ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்கும். விஜய் சேதுபதி நல்லா காட்டியிருக்காங்க. நான் பாதி படம் தான் பார்த்தேன், அதுங்களை பார்க்க முடியல. கண்டென்ட் வைஸ் ஒன்றும் புதுசாக இல்லை, நான் நார்மல் தான், ஆஸ்யூஷுவல் ஸ்டோரி தான், அது ஸ்பூஃப் படம் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், பழைய கதை தான், ஓல்டு கதையாக இருக்குது. எல்லாம் இப்போ டக டக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண சீன்ஸ் தான் வருது. இதே தான் எல்லாரும் கேஜிஎஃப்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு, அதேமாரி தான் இப்போ இதுவும் இதாக இருக்கும். ஓகே ஓகே, படம் நல்லாயிருக்கு ப்ரோ, பார்க்கலாம். விஷுவல்லாம் நல்லாயிருக்கு ப்ரோ, அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் பயங்கரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நடுவில் நடுவில் லேக் இருக்குது, ஆனால் படம் பார்க்கலாம். ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டில் என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டார்டிங்கே வந்து இந்த கேஜிஎஃப் பார்க்குற மாதிரி அப்படி அதே ஃபீல், அது ரொம்ப நான் எதிர்பார்த்து வந்தேன். எப்படி இருக்குன்னா நல்லா ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தா அந்தமாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு என்கேஜாக இல்லை மூவி பார்க்குறதுக்கு.